வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி போலீஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடக்கக்கூடிய எக்ஸாமில் அறுபது ப்ளஸ் மார்க்கு அறுபதுக்கு மேலே நம்ம எப்படி மார்க் எடுத்து நம்ம பாஸ் ஆகுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கிறது எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வந்து எத்தனை எத்தனை மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடியோ கொஸ்டின் அனாலிசிஸ் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் இதில் பாருங்கள் எத் எத்தனை மார்க்கு நம்மளால் எடுக்க முடியும் ரெண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ரெண்டு கொஸ்டின் வச்சு அனலைசிஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் போகலாம் ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம போகக்கூடாது ஏன்னால் இப்போ கரண்ட்டாக நடந்ததை வச்சு தான் நம்மளால் வந்து கணிக்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஸ்டின் வரைக்கும் அதை அந்த கொஸ்டின் பேட்டனை பார்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுக்கு முன்னாடிலாம் போகலாம் ஆனால் அது வந்து தேவையில்லை ஏன்னா இப்போ கரண்ட்டாக நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு நடந்து அதுக்கு அடுத்து அதில் இருக்கிற போஸ்ட்டிங் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிச்சமாக இருக்கிற போஸ்ட்டிங் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு எடுப்பாங்க ஏன்னா அதுக்கு வச்ச எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி தான் அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த வருஷம் கேட்பாங்க ரொம்ப டிஃப்ரென்ஸில் இருக்காது சரிங்களா ஓகே இப்போ வந்து தமிழ் தமிழில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எத்தனை கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னா ஆவரேஜாக ஒரு பத்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சரிங்களா பத்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அதில் நம்ம பத்து கொஸ்டினுக்கு தமிழில் எத்தனை வேணால் நம்மளால் போட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு வீணா நம்மளால் போட முடியும் ஆறு வினா போட முடியும்ல பத்துக்கு நம்மளால் ஆறு போட முடியாதா ஆறு போட்டுடலாம் ஆறு மேக்ஸிமம் ஆறு கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்குது ஆறு வினா எல்லாருமே போட முடக்கூடிய தான் இருக்குது சரிங்களா ஆறு வேணால் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் ஆறு விண்ணா எடுக்க முடியாத அளவுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆறு விழா எடுக்கிற அளவுக்கு தயாராகிக்குங்க சரிங்களா ஆறு எது எதிரில் கேட்பாங்கன்னா ஏதாச்சும் நூல்கள் நூல்கள்லேருந்து ஒரு இந்த நூலின் ஆசிரியர் யார் பதினெட்டு கீழ்கணக்கு நூலா மேல் கணக்கு நூல் இந்த பதினெட்டு பதினெட்டு இந்த பதினெட்டு நூல் பதினெட்டு நூல் பதினெட்டு படி பதினெட்டு பதினெட்டு இருக்கிற நூலை படிச்சுங்க அந்த நூலோட ஆசிரியர் அதெல்லாம் படித்தாலே போதும் இந்த நூல்கள் ஆசிரியர்கள் அதில் வந்து ஒரு மார்க் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து தமிழில் சிறப்பு தொடர்கள் அந்த அதை பற்றி கேட்பாங்க அதில் ஒரு மார்க் எடுத்துடலாம் இப்படி பார்த்தோம்னா தமிழில் வந்து ஆறு வந்து ஈஸியாக எடுத்துடலாம் எடுக்க கூடிய எடுக்கக்கூடிய வினா தான் ஆறு ஓகே அடுத்து வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷில் வந்து ஒரு அஞ்சு வினா கேட்குறாங்க மேக்ஸிமம் இங்கிலீஷ் வந்து என்னை கேட்டால் படிக்க தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அஞ்சு வினா தான் கேட்குறாங்க இருக்கிறதுலையே கம்மியான வினா வந்து அஞ்சு தான் அதுக்கு முன்னாடி தடவையில் கேட்கல இந்த தடவை கேட்பாங்களா கேட்க முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா மேக்ஸிமம் வந்து கேட்கலான் தான் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் எதுக்கும் வந்து இங்கிலீஷில் நீங்கள் அந்தளவுக்கு ஸ்டென் பண்ணி படிக்க வேணாம் இங்கிலீஷ் வந்து நீங்கள் அஞ்சு வினா கேட்குறாங்க அஞ்சு வினால வந்து ஒரு குருட்டடியில் அடித்தா கூட நம்மளால் ஒரு வினா கண்டிப்பாக ஆகும் ஒன்று அல்லது ரெண்டு வேணா சரிங்களா ஒரு வேணா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆகும் இங்கிலீஷில் நீங்கள் ஒன்று குறிச்சிங்கன்னா ஒரு பி ஆப்ஷனே அஞ்சு அஞ்சு கொஸ்டினுக்குமே பி ஆப்ஷன் குறிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ரெண்டு வினா வச்சு ஆகும் சரிங்களா அந்த அந்தளவுக்கு பார்த்துங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் வந்து ஒன்று தான் நான் வச்சுருக்குறேன் அல்லது ரெண்டு கூட வச்சுக்கலாம் சரிங்களா இங்கிலீஷை வந்து ஒரு ரெண்டு வேணா ரெண்டு வேணா சரியாக போட முடியும் அடுத்து மேக்ஸ் மேக்ஸ் எடுத்துக்கணுன்னா மேக்ஸில் நம்ம எத்தனை வேணா போட முடியும் ஆறு குணா ஏழு ஒன்னாக கேட்குறாங்க நம்ம வந்து ஒரு ஆறு குணம் எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கங்களேன் ஆறு ஒண்ணா ஏழு ஒன்னாக எதிர்பார்க்கலாம் இதில் வந்து நம்மளால் எத்தனை வேணா போட முடியும் அப்படின்னா நாலு குணா நம்மளால் போடலாம் சரிங்களா நாலு குனை எப்படி போடலாம்னா ஒருவனா வந்து இந்த படம் ஒரு முக்கோணம் கொடுத்து இந்த ஒரு முக்கோணம் மாதிரி ஏதாச்சும் படம் கொடுத்து இந்த இந்த டிகிரி வந்து முப்பது டிகிரி அப்படின்னா அந்த டிகிரி எவ்வளவு அந்த மாதிரி உங்களுக்கு புரியுது ஒரு டயக்ராம் முக்கோண படம் கொடுத்து இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு கோணம் கொடுத்துருவாங்க அப்படின்னா மூணாவது கோணம் என்னென்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த மாடலில் ஒரு சமம் மேக்ஸில் கேட்பாங்க அதுக்கப்புறம் மேக்ஸாக வந்து அதுக்கடுத்து வந்து இரு எண்களின் வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா அந்த ரெண்டு என்னோடய கூட்டுத்தொகை எவ்வளவு புரியுதுங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி சங்கம் மேக்ஸிமம் வந்து மேக்ஸில் வந்து நாலுனா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு கேட்பாங்க மேக்ஸிமம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மேக்ஸில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க எளிய கணக்குகள் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதில் என்னென்ன சாப்டர் அந்த வயசில் கொடுக்க கிடையாது நாலுனா வந்து ஈஸியாக எல்லாத்துனாலேயும் வாங்க வாங்கக்கூடிய வினா தான் இது ஓகே அடுத்து வந்து இருக்கிறதுலேயே அதிகமாக கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த சயின்ஸ் பகுதி தான் சரிங்களா சயின்ஸ் பகுதியில் பதினாறு வினா கேட்குறாங்க இந்த தடவையும் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதில் நம்ம எத்தனை வேணால் எடுக்க முடியும் சயின்ஸில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தான் இருக்கும் சயின்ஸில் வந்து நம்ம அதிகமாக எடுக்கணும் அதிகமாக ஸ்கோர் பண்ண பகுதி வந்து சயின்ஸில் பன்னெண்டு குனால் நம்மளால் எடுக்கணும் சரிங்களா நீங்கள் எதுக்கு நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பென்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது எனக்கு தேவையில்லை சயின்ஸுக்கு மட்டும் டைம் வந்து அதிகமாக படிங்க அதில் வந்து நம்ம பன்னெண்டு குணா எடுக்கணும் சயின்ஸில் வந்து மேக்ஸிமம் தெஞ்சவ தெரிஞ்ச வினாவாக தான் இருக்கு நீங்கள் முக்கியமானது முக்கியமான வினாவை தான் கேட்பாங்க அதனால் பன்னெண்டு வேணா நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் சரிங்களா அடுத்து வந்து சோசியல் சோசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா சோசியலில் வந்து பதினேழு பதிமூணு இந்த தடவை எத்தனை நாள் கண்டிப்பாக வந்து வினா எதிர்பார்க்கலாம் சரிங்களா பதிமூணு வினா எதிர்பார்க்கலாம் அதில் வந்து நம்மளால் எடுக்க முடிஞ்ச வினா எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது வினா எட்டு ஒம்பது வினா எடுக்க முடியாதா சோசியலில் வரலாறுலேயே ஒரு ஆறு குணா கேட்டுருவாங்க சரிங்களா வரலாறுல ஆறு விண்ணா கேட்டுருவாங்க புவியலில் நாலு குணா கேட்டுருவாங்க இது ரெண்டையும் மட்டும் படித்தாலே பத்து குணா ஆச்சு சரிங்களா இது ரெண்டு படித்தாலே பத்து வினா வாச்சு இது ரெண்டில் ஏதோ ஒன்று அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட மிஸ்டேக் பண்ணால் கூட ஒரு எட்டு வனா நம்மளால் ஈஸியாக போட முடியும் சரிங்களா ரொம்ப கம்மியாக தான் நான் வச்சிருக்கிறேன் எட்டு வணக்கம் இதில் எட்டு வேணா சரி ஓகே அடுத்து வந்து உளவியல் உளவியல் முப்பது வந்து தனியாக வச்சுருங்க உளவியல் முப்பதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இருபத்தெட்டு போட்டி ஆகணும் சரிங்களா இருபத்தெட்டு நம்ம உளவியலில் போட்டால் மட்டும்தான் நம்மளால் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதில் வந்து இருபத்தெட்டில் மட்டும் தயவு செஞ்சு குறைஞ்சிடாதீங்க இருபத்தெட்டு அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் இந்த உளவியலில் இருபத்தெட்டு சயின்ஸில் பன்னெண்டு இந்த வினா மட்டும் தயவு செஞ்சு குறைஞ்சிடாதீங்க இப்போ இது ரெண்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு இது ரெண்டு மட்டுமே முப்பது நாற்பதுன்னா வந்துருச்சு சயின்ஸ்லேயுமே உளவியல்லையுமே ஆவரேஜாக எல்லாருனாலும் இருக்கக்கூடிய மார்க் இது இதுலேயே நாற்பதுன்னா வந்துருச்சு மிச்ச இருக்கிற பார்த்திங்கன்னா அதில் தான் நாற்பது மிச்சம் இருக்கிறது வந்து மட்டும் இருபது மணா மட்டும்தான் சரிங்களா ஓகே இப்போ வந்து பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது இது வந்து ஜிகே அமௌண்ட் ஜிகே அமௌண்ட்டு டோட்டல் பண்ணுவோம் ஆறு ரெண்டு எட்டு எட்டு பன்னெண்டு 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 இருபத்தி நாலு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அடுத்து இருபத்தி நாலு எட்டு எவ்வளோ முப்பத்தி ரெண்டு சரிங்களா முப்பத்தி ரெண்டு வேணா வந்துருச்சு கரெக்டா பத்து இருபது சரி வந்து ஜிகேயில வந்து 32. ஓகே அடுத்து வந்து உளவியல் உளவியலில் வந்து எவ்வளவு இருபத்தெட்டு சரிங்களா இப்போ இது ரெண்டு டோட்டல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது அறுபது வருதா சரிங்களா இதுதான் நம்மளோடய எய்மு இந்த வினா இந்த இதை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி படித்தாலே நம்ம வந்து மேக்ஸிமம் அறுபது வினா ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும் ஓகே இப்போ வந்து இதில் இந்த நாலு வினா ஆக்சுவல் ஆக்சுவலாக நம்ம படிக்க வேண்டிய இந்த நாலு வினா வந்து இந்த உளவியல் கூட சேர்த்திக்கங்க இந்த மேக்ஸ் நாலு வினா வந்து உளவியலில் சேர்த்திக்கோங்க சரிங்களா அப்போ மேக்ஸ் நாலு உழவியனா சேர்த்துனா இருபத்தெட்டு ப்ளஸ் நாலு முப்பத்ரெண்டு அதாவது இது தான் முப்பத்திரெண்டு வினா வந்து நம்மளால் உளவியல் இருபத்தெட்டு மேக்ஸில் நாலு மொத்தம் எவ்வளோ வருது இதுலேயே முப்பத்தெட்டு அப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது தான் இது தான் வந்து கணக்கு இது தான் வந்து ஜிகே அந்த மாதிரி வருது சரிங்களா அப்போனா ஜிகேயில் நம்ம எடுக்கக்கூடியவனா வந்து இருபத்தெட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் அதிகமாக ஸ்டெயின் பண்ணி படிக்க வேண்டியது வந்து உளவியலில் மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு குறைஞ்சிடாதீங்க உளவியலில் வந்து நீங்கள் குறையாமல் இருந்தாலே மேக்ஸிமம் அறுபது மார்க் மேலே போயிடுவீங்க ஓகேங்களா அவ்வளோ இது என்னோடய அனாலிசிஸ் இதில் நீங்கள் உங்களால் இப்போ இந்த தமிழ் ஆறு இந்த ரெண்டு இந்த இதை மட்டும் நீங்கள் டார்கெட் டார்கெட் பண்ணி படித்தாலே மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகிடலாம் உங்களால் இந்த ஏழு உங்களால் நீங்கள் போட முடியாமல் இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் இன்னும் நல்லா தயாராகும்னு வருத்தம் சரிங்களா ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் இன்னொன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே தேங்க்யூ